கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 13. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எப்ரலியர் 6:18. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு நேரும் ஒவ்வொரு உபத்திரவ தொல்லைகளிலிருந்தும் ஒரு ஆசீர்வாதமான ஆறுதல் அடைகிறார்கள். இது உலகிலுள்ள மற்ற யாருக்கும் தெரியாது. தேவனுடைய பிள்ளையை தவிர வேறு யாரும் இந்த ஆறுதலை அறிய முடியாது. இருதயமும் மாமிசமும் பலவீனப்பட்டு விழப்போகும் தருவாயிலும் அன்பு நம்பிக்கை மற்றும் தைரியமும் தேவ வார்த்தையால் சாந்தொனியில் காதில் ரகசியமாக ஒழிக்கப் பெறுவதே தெய்வீக ஆசீர்வாதமான ஆறுதல். இந்த ஆறுதலே குணமளித்து ஆற்றி தேற்றி புத்துணர்வு அடை செய்யும், புண்ணியமாக விளங்குகிறது. ராஜனில் தேவ சபையில் முழுமையாக ஈடுபட்டு பானம் சுமந்து விசுவாசமாய் ஓட்டத்தை தொடக்கிறவர்களுக்கு பெருந்தன்மையான இந்த ஆறுதல் சிறப்பாக வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உலக காற்றால் அடிபட்டு அலைந்து திரிகின்றவர்களுக்கு இந்த ஆறுதலின் இனிமையோ, இந்த புத்துணர்வோ, இந்த அன்போ என்னவென்றே தெரியாது என்பதே ஆமேன்.